நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் சந்தேக நிவர்த்தி. திரு சாரங்கபாணி, தாம்பரம். கேள்வி கேட்டார், ராகு கேது நிழல் கிரகங்கள் என்கிறோம், நிஜ கிரகங்கள் பல இருக்கையில் இந்த நிழல் கிரகங்களின் தாக்கம் குறித்து அதிகமாக பீதியை கிளப்பப்படுகிறதாக கருதுகிறேன். இவர்கள் அவரது பயங்கரமான நிழல் உலக தாதாக்களா? கேள்வி பாருங்கள், தாதாக்களா? ஓகே, இது குறித்து தெளிவாகவும் விஞ்ஞான பூர்வமும் விளக்கங்கள் ப்ளீஸ் அப்படின்னு. அதாவது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ராகு கேதுக்கள் என்பது நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற நிறைய தடவை சொல்லிட்டேன், நல்ல நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த நிழல் கிரகங்களுக்கு நேரடியாக சூரியனும் சந்திரனும், ஏன்னா நமக்கு பூமி பக்கத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அதுதான், சூரியனும் சந்திரனும் வருகிறதா அப்ப மறைக்கப்படுகிறதா அப்ப நமக்கு பிரச்சனை. சரி, அதே சமயத்தில் சூரியன் இருந்து நம்ம சந்திரன் மட்டும்தான் நேரடியாக பார்க்கணும், செவ்வாய் நம்ம பார்ப்பதில்லை. இப்ப சந்திரன் மறையப்படும் போது சந்திர கிரகணம் சொல்றோம், அதே சமயம் அந்த ஆங்கிள் செவ்வாயும் வரும், குருவும் வரும், சனியும் வரும் இல்லையா, அதே டிகிரியில. பூமியிலிருந்து பார்க்கும்போது ராகு கேதுனுடைய அந்த நிழல் பகுதியில் செவ்வாயும் வரும், குருவும் வரும், சனியும் வரும், அதனுடைய பயணத்தில் இது வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதனுடைய காரகத்துவங்களில் சில சில காரகத்துவங்கள் தீமையை செய்யும். இப்போ எதுக்க சொல்லணும்னா, ராகு கேதுங்கிறது நம்ம நிழல் கிரகம். இப்போ நீங்கள் என்னதான் புத்திசாலி சார், ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், உங்களை பற்றி தவறே சொல்லலை, ஆனால் இருட்டில் உட்காந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறீங்க, வெளியே இருக்கவர்னு சொல்லுவாங்க, இதுதான் ராகுங்கிறது. நீங்கள் நல்லது பேசுறீங்களா கெட்டது பேசுறீங்களா அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் இருட்டில் இருக்கிறீர்கள். அப்போ இருட்டில் இருந்தால் கண்டிப்பாக தீமைத்தான் நடக்கும்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஓகே, சாதாரணமாக நல்ல வெளிச்சம் உள்ள ரோட்டில் பயணம் பண்ணுறதுக்கும் இருட்டில் உள்ள ரோட்டில் பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குமே. இருட்டாக இருக்க ரோட்டில் பயணம் பண்ண என்ன தான் நம்ம தைரியசாலி இருந்தாலும் ஒரு பலமாக காத்தடிச்சா பயந்து நின்றுவோம், ஒரு ஏதாவது மரம் ரெண்டு அசைஞ்சதுனா நம்ம பயந்து நின்று பார்த்துட்ருப்போம், என்ன தான் தைரியமாக இருந்தாலும். இதே வெளிச்சமாக இருக்கப்ப நமக்கு பயமே இல்லை, பகல் பொழுது போகிறப்ப எந்த பயம் கிடையாது. இருட்டில் போகிறப்ப அந்த நிழல் பகுதியில் அந்த கிரகங்கள் வரும்போது என்ன செய்ய போகுது நமக்கே தெரியாது, ஒரு பயம், இன முடியாத ஒரு பயம். அதுதானே ஒழிய இது தாதாக்கள்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது, சிலது நன்மையும் நடக்கும். இப்போ ராகு ப்ளஸ் சனி அப்படின்னு வச்சுக்கோ, இப்போ சூரியன் ராகு சனி, அத பூமி ராகு சனி அப்படின்னு வச்சுக்கோ இருக்குது அப்படின்னா, மிக பெரிய தொழிலதிபராக இருப்பார்கள். ஏன்னா ராகுங்கிறது எல்லாமே எலாபரேட் பண்ணும், சனி சேர்ந்தால் மிகப்பெரிய தொழிலதிபர், ராகு பிளஸ் செவ்வாய் மிகச்சிறந்த சர்வாதிகாரி. ராகுங்கிறது ஒரு அடமட்ட கிரகம், இராணுவத்தில் மிகப்பெரிய போஸ்ட்ல இருப்பாங்கன்னு அர்த்தம். குரு பிளஸ் ராகு பேராசிரியர், பேராசார் ராகு எலாபரேட்டும் பண்ணும் அதே சமயத்தில், ஆனால் நமக்கு தெரியாது அது எந் நம்ம பா லக்னத்திலிருந்து எத்தனை பாவத்தை இருக்குது, அதாவது நான் பிறக்கும் போது எனக்கும் அதற்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த தூரம் தான் எனக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா முடிவு பண்ணுவோம் ஒழிய மற்றபடி நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஓகே, நன்றி, வாங்க.